இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா அலுவரை சோப்பு ஈஸியா வீட்ல எப்படி செய்யலாம் அப்படின்றத தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாத்திரத்துல வந்து தண்ணி வெச்சுக்கோங்க. அதுக்கு அப்புறம் கிறிஸ்டல் சோப் பேஸ்னே வந்து வெளிய விக்குது. நான் வந்து Flipkartல தான் ஆர்டர் பண்ணி வாங்குனேன். தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தனியா வந்து இந்த சோப் பேஸை வந்து உங்களுக்கு தேவையான அளவு வந்து அதை கட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்னதாக, ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வந்து அந்த கொதிச்சுட்டு இருக்கல அந்த பாத்திரம், அந்த பாத்திரத்தில் வந்து இந்த இதை வந்து அதில் வைக்கணும். டூ ஸ்டெப் பால்டு மெத்தடு தான் நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணோம். டைரெக்டாக வந்து சோப் பேஸை வந்து நம்ம வந்து மெல்ட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து ஆலுவேரா, ஆலுவேராவை எடுத்துட்டு அதில் வெளியே இருக்க அந்த தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஜெல்லை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு மேலேயே வந்து துளசி செடி இருக்கும்ல, அந்த துளசி செடியிலேருந்து ஒரு நாலஞ்சு இலையை மட்டும் நம்ம எடுத்துட்டு அதை வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிப்போம். கட் பண்ணிவிட்டு அதையும் ஆலுவேரா ஜெல்லோட போட்டு நல்லா வந்து அரைச்சிட்டு அதை வந்து டியான சோப் பேஸில் வந்து நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம வந்து இதில் கரெக்டாக வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும் ஒரு சோப்புக்கு. ஸோ வந்து அந்த அளவுக்கு மட்டும் நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ரோஸ் வாட்டர் எடுத்துக்கலாம். அதை வந்து நம்ம கரெக்டாக வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து கோகனட் ஆயிலை வந்து ரெண்டு டீஸ்பூன் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றுனதுக்கப்புறம் அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன் டைம் யூஸ் கப்பு இருக்கும்ல, அதில் வந்து நம்ம கோகனட் ஆயில் இல்லைன்னா எந்த ஆயில்னாலும் ஓகே. நம்ம அந்த ஆயிலை வந்து கார்னரில் வந்து தடவிட்டு அந்த சோப் பேஸை வந்து நம்ம ஃபுல்லாக ஊற்றிடலாம். நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறத இப்போ நமக்கு தேவையான ஆலுவேரா சோப் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த சோப்பை ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.